ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுப்பந்தயம் நடக்கிற இடத்துல தான் வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்து மாட்டுப்பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் வந்து இப்போ நடக்க போகுது. இன்றைக்கும் சரி நாளைக்கு காலையிலையும் சரி ரெண்டு நாளைக்கு வந்து இந்த மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் வந்து நடக்க போகுது. அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். தொடர்ந்து வந்து மாட்டு வண்டி பந்தயத்தை ஃபுல்லாகவே பார்க்கலாம். பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாடு ஃபஸ்ட்டு நிற்கணும் எந்த மாடு ரெண்டாவது நிற்கணும் அப்படின்றத குலுக்கு சீட்டு மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. மாட்டோட ஓனர் பேரை சீட்டில் எழுதி எந்த மாடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது இப்படி வரிசை நிப்பாட்டி வைக்கிறதுக்காக குலுக்கு சீட்டு மூலமாக எடுப்பாங்க. குதிரையெல்லாம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. ஆனால் குதிரை வண்டி பந்தயம் இப்போ கிடையாது. மூணு செட்டு மாட்டு வண்டி பந்தயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குதிரை வண்டி பந்தயம். ஓகே, இப்போ மாட்டு வண்டி பந்தயம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரிசை எல்லா மாட்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணாவதுன்னு வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. மாட்டு வண்டி பந்தயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாட்டு வண்டி பந்தயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எல்லா மாடுகளும் ஓடுறதுக்கு ஆயத்தம் நின்றுட்டுருக்கு. என்ன ஸ்பீடு, வண்டினா செம்ம ஸ்பீடாக நெருப்புத்தனமாக போயிட்டுருக்கு. எல்லா வண்டியும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். எந்த வண்டி ஃபஸ்ட்டு வருது அப்படின்றது தெரில, நம்ம பொறுத்திருந்தோம் பார்க்கணும். சிறிது நேரம் கழித்து வண்டிலாம் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். போன மாட்டு வண்டி எல்லாம் ஒவ்வொன்றா ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. தூரத்தில் ரெண்டு மாடு வந்துட்டுருக்கு. அந்த மாடை ஸூம் பண்ணி பார்ப்போம். மாட்டு பந்தயம் நடந்துட்டு இருக்கும்போது எவன்டா ப்ளஸர் வண்டியெல்லாம் உள்ள விட்டது அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் இப்போ சண்டை வரும், பார்த்துட்டே இருங்க. சரி சரி, எல்லாம் ஓரம் போ ஓரம் போ. ஐயோ, அந்த ரெண்டு பைக்கு மோதிக்கிச்சுடா. ஐயோ, இவங்க வேற எப்பா மாடு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்குப்பா. எந்த நேரத்துலப்பா சண்டை போட்டுட்ருங்க நடு ரோட்ல நின்றுக்கிட்டு. ஒதுங்குங்கப்பா ஒதுங்குங்கப்பா. அடடே, அங்கே ஒரு மாதிரி சைடில் பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாலஞ்சு மாடு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு செட்டு மாடு நடு மாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாட்டு வண்டி பந்தயம் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் சுற்று அடுத்த சுற்றுக்கு பேர் எழுதிட்டு இருக்காங்க. பேரை கொடுத்துட்டு அவங்கவுங்க மாடை வந்து நிப்பாட்டிடுவாங்க வரிசையா. அதுக்கப்புறம் பந்தயம் ஆரம்பிச்சிடும். செகண்ட் சுற்று வந்து இப்போ நடக்கும். இவங்க யார் யாரு வண்டி மேலே ஏறுறது, வண்டி சும்மா கிடக்குன்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஏறிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் பந்தயம் வந்து இப்போ நடக்க போகுது. அடுத்த சுற்று மாடு வந்து இப்போ வந்து மாட்டு பந்தயம் நடக்க போகுது. அதுக்காக தான் வரிசையாக வந்து எல்லா மாட்டையும் நிப்பாட்டிட்டு இருக்காரு.
அடே மாடு வெறி ஆயிடுச்சு, அடே விட்டுருங்கடா. எல்லா மாடும் வரிசையாக ரெடியாகி நிற்கிது, ஆயத்தமாகி நிற்கிது. எப்போ கிளம்பி போக போகுதுன்னு தெரில, புயல் மாதிரி. வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். மாடே ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகுது, கிளம்ப போகுது, கிளம்பிச்சுடா, கிளம்பிச்சுடா. ஓட்டுங்க 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 ஓட்டுங்க, காட்ட போடுங்கடா, என்னையே இடிச்சு தெளியாதீங்கடா. வண்டிலாம் செம ஸ்பீடாக போயிடுச்சு, வண்டி போனதான் தெரியும், உடனே ஈ முக்கிற மாதிரி முச்சிடுறாங்கப்பா ரோட்டில். யாரோ ஒருத்தர் மேலே வந்து வண்டி ஏறிடுச்சின்னு நினைக்கிறேன், அதனால தான் அவரை தூக்கிட்டு போகிறாங்க. மாடு வந்து அவர் மேலே ஏறிடுச்சு, ஏறி மிதிச்சு போயிடுச்சு. ஸோ உடனே ஆம்புலன்ஸ் அவரை வச்சு அவரை வந்து அப்படியே அனுப்பி விட்டாங்க. ஓகே, மாடுலாம் இப்போ போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப போன மாடுலாம் ரிட்டர்ன் வரப்போகுது, அதுக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வந்துருச்சு வந்துருச்சு. சே, ஒவ்வொரு மாடும் நாக்க தள்ளிக்கிட்டு நிறைய தள்ளிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு செட்டு மாடு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது செட்டு இளஞ்சிட்டு பூஞ்சிட்டு இப்போ கிளம்ப போகுது, அதுக்காக தான் எல்லா மாடுகளும் ஆயத்தமாகி ரெடியாகி நின்றுட்டுருக்கு. எல்லா மாட்டையும் வரிசைப்படி நிப்பாட்டியாச்சு.
வண்டி ரெடியாக நிற்கிது, கிளம்ப போகுது. இப்போ அந்த கிளம்புகிறா, ஆனால் நடக்குறீங்க ஓட்டுங்கடா. அந்த கிளம்பிட்டேன், ஓட்டுங்க ஓட்டுங்க. இப்போ என்ன ஸ்பீடு, வண்டி செம்மையாக போயிட்டுருக்கு. மூணாவது செட்டு மாடு போயிட்டு இருக்கு. மூணாவது செட்டு மாடு சின்ன செட்டு தான், இளைஞ்சிட்டு போயிட்டு திரும்ப வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சவுண்டால பேச முடியல, ஒண்ணு முடியல. எனக்கு வந்து தொண்டை கட்டிரும் போல இருக்கு, அந்த அளவு கத்த வேண்டியதா இருக்கு. எவ்வளோ நேரம் தான் நானும் நின்றுட்டு இருக்கேன். அதான் குதிரை வண்டி பந்தயம்லாம் போக வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி. வண்டி வந்துச்சு, வாங்க போய் பார்ப்போம். ஒரு வழியா வந்து மூணு செட்டு மாடும் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லா மாடையும் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஏதோ ஒரு மாடு லாஸ்டா வந்து சேருதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்தாலும் எல்லை போட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுங்கிற கெத்தோடு வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ மாட்டு வண்டி பந்தயம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த குதிரை வண்டி பந்தயம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்காக தான் இப்போ எல்லா குதிரை வண்டியும் வந்து நிப்பாட்ட போகிறாங்க. குதிரை எல்லாத்தையும் வரிசையாக நிப்பாட்டி அதை செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், என்ன ஸ்பீடாக போகுதுன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. மொத்தம் எத்தனை குதிரை வண்டின்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்குது, நிறையா நிற்கிதுன்னு நினைக்கிறேன். வண்டிலாம் ரெடியாக நின்றுட்டுருக்கு, எப்போ கிளம்ப போகுது அப்படின்றது தான் தெரியல. அவங்களோட எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த கிளம்பிச்சா, மொத்தமாக 22 குதிரை வண்டி வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து எண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து போன குதிரை வண்டிலாம் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டுருக்கு. பாருங்கள், செம்மையாக ஃபஸ்ட்டு வந்துருச்சு இந்த வண்டி. உங்களால் வாழ்ந்து வளர்ந்து ஒரு உன்னதமான
போன குதிரை வண்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் வந்துட்டே இருந்துச்சு. நல்லபடியா மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் இனியே முடிவடைந்தது. நாளைக்கு காலையிலும் இருக்குது, ஆனால் நாளைக்கு காலையில் என்னால் வர முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் நான் என்னோட சேர்த்து நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, சி யூ.